இப்ப தண்ணியில பாவக்கா சீட்ஸ் போட்டுட்டோம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் சீரகம் போட்டு கொதிக்க வருது கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க இது கொஞ்சம் சுண்டட்டும் இப்ப பாவக்கா குழம்பு பார்க்கலாம் வெந்து வந்துடுச்சு பாவக்கா நல்லா வெந்துடுச்சு நல்லா டேஸ்டாக இருக்கு கசப்பே தெரியல இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் இந்த ப்ராசஸ் கூட ரொம்ப சிம்பிள் நீங்கள் செஞ்சு பாருங்க பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட கமெண்ட்ஸ் கொடுங்க இப்போ நம்ம அந்த தண்ணி என்ன ஆச்சுன்னு பார்க்க போகிறோம் நல்லா தண்ணி சுண்டி வந்துடுச்சு ரெண்டு கிளாஸ் ஊற்றணும் கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ்க்கு வந்துடுச்சு இதை நம்ம இறக்கிடலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் பாருங்க பாவக்கா தண்ணி சீட்ஸோட தண்ணி ரெடி ஆயிடுச்சு இது செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க இது ரொம்ப நல்லது வேஸ்ட்டும் பண்ணல நம்ம அந்த சீட்ஸை குப்பையில் தூக்கியும் போடலை அது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு நம்ம ஒரு சூப் ஆக்கியிருக்கோம் இது ரெண்டு டிஷ்ஷும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க எங்கள் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறையா ரெசிபீஸ் இது மாதிரி போட இருக்கிறோம் தேங்க்யூ